தங்களால் பாராட்டப்பட்ட வேறு செயல்கள் உண்டா ஐயா? திமுக ஆட்சியை காப்பாற்ற தாங்கள் காட்டும் முனைப்பு ஒன்றை கூற வேண்டுகிறோம் ஐயா. திமுகவின் தோற்றம் பற்றி அதன் பணிகளை அறிந்த இப்பொழுது தாங்கள் கூற விழைவது யாது ஐயா என்று சில வினாக்களை தொடுக்கிறார்கள் புலவர் மாநன்னன் அவர்கள். அவற்றுக்கெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் அளிக்கும் விடைகளை கேட்டு நாமும் தெளிவடையலாம். வாருங்கள் நண்பர்களே. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது பதவி பிரமாணம் கூட இவர்கள் கடவுள் பெயரால் செய்யாதது திருப்தி அளிக்கிறது என்று கூறிய பெரியார் அவர்கள், தாங்கள் பகுத்தறிவாதிகள், கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள், தமிழர்களின் நலனில் அக்கறை உள்ளவர்கள் என்பதை தங்களின் செயல் மூலம் காட்டிக்கொண்டார்கள். எல்லா மந்திரிகளையும் தமிழர்களாக பார்த்து போட்டார்கள். உத்தியோகங்கள் தமிழர்களுக்கு கொடுத்தார்கள். நானும் காங்கிரஸையே ஆதரித்து காங்கிரஸ் ஜெயிச்சது. இதுபோல் சட்டம் போட்டால் இப்போது இங்கு சொன்னது போல கடவுள் மறுப்பு சொல்ல முடியாதோ? இவர்கள் சொல்லிவிட்டார்களே, எங்களுக்கும் இதுதான் கொள்கை. ஆனால் என்னால் இதை சொல்ல முடியாது, நீங்கள்தான் சொல்ல முடியும். சொல்லி மக்களை திருத்தினால் நாங்கள் காரியம் செய்கிறோம் என்று சொல்கிறார்களே, காங்கிரஸ்காரனே ஒத்தன் கூட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டானே. தண்ணீரில் தன் மகன் விழுந்து தத்தளிக்கும் போது தன் மானத்தை பற்றி கவலை இல்லாமல் தன் சீலையை அவிழ்த்து ஒரு முனையை வீசி தண்ணீருக்குள் எரிந்து தவிக்கும் மகனை அந்த முனையை பிடித்து கொள்ள செய்து கரைக்கு இழுத்து காப்பாற்றும் தாயை போல நாம் திமுகவை காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சற்றேறக்குறைய 2-3 ஆயிரம் ஆண்டுகளாக ஆரியர்களால் தாழ்த்தப்பட்டு அடக்கப்பட்டு தலை நிமிராமல் அழுத்தி வைக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கென்றே தோற்றுவிக்கப்பட்ட கழகமாகும். திமுக ஆட்சியின் மூலம்தான் தமிழன் தான் அடைய வேண்டிய பலனை அடைய முடியும். ஆகவே இந்த ஆட்சிக்கு ஆதரவாக இருந்து பாதுகாக்க வேண்டியது தமிழர்களின் கடமையாகும். உண்மையை எடுத்து சொல்ல வேண்டுமானால் காங்கிரஸ் ஆனது சமூக சம்பந்தமாக முற்போக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனையிலும் முட்டுக்கட்டையாகவே இருந்து வந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் ஐயா பெரியார் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகளை பாராட்டியதோடு அதை ஒரு தாயை தன் மகனை காப்பது போல திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பது திராவிடர் கழகத்தின் கொள்கையாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தி சென்றிருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்களின் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் தொகுத்து அவற்றை பல தலைப்புகளின் கீழ் பகுத்து ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவை அமைத்து பெரியாரை கேளுங்கள் என்ற நூலாக வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் புலவர் மாநன்னன் அவர்கள். அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி, மீண்டும் சந்திக்கலாமா?